அவருக்கு பேர் வச்சிருக்காங்க, சொல்லக்கூடாது. கேப்டனா? கேப்டன் எதுக்கு? கேப்டன் எதுக்கா கேப்டன்? என்ன தண்ணியை போட்டுட்டு போறோம் கேப்டனா? தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது. தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான் கேப்டன். எந்நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு கேப்டன் கிடையாது. என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? நடிகர் சங்கத்துல கண்டிப்பா நான் அறிவிக்கணும் துணி போட்டு ஓடலாம் அவர் சொன்னாருல பிறந்த வளர்ந்த நான் என் காலத்துல வந்து எம்ஜிஆர் இருந்தது பாத்து அப்ப நான் வந்து ஒரு 7ஆம் கிளாஸ் படிச்சேன். அதுக்கப்புறம் எவ்வளவு தலைவர்கள் இருந்தாங்க, ஆனா நேரடியா ஃப்ரீயா போய் பார்த்தேன். ஆனா கடவுளை ஏன் சார் பார்க்க விட மாட்டீங்க கேக்குற காவல்துறைய? ஆனா காவல்துறை என்னமா சொல்லுது, கடவுளை நீ என்னைக்காவது பாத்துக்கிறியாடா, இன்னைக்கு எப்பறா பார்க்க முடியும். ஆனா உனக்கு கடவுளுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் உனக்கு செய்வாரா சொன்னாங்க. ஆனா கடவுள் எங்களுக்கு செய்யதான் வந்தாரு. ஆனா நிறைய இந்த ராவணங்கள் கூட்டம் அசுர கூட்டம் மாதிரி ஐயா வந்து போர் மாதிரியா பண்ணியிருந்தாங்க. அதுக்கோசம் எங்க தலைவர் எங்க வாழ வைப்பாரு. ஆனா எங்களை பார்க்க உள்ள, ஆனா நான் கண்டிப்பா போறதுக்குள்ள கடவுளை பார்த்துட்டு தான் போவேன். விஜயகாந்த் அவர்களே, ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டியா? கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் சரி, அதாவது வந்து கருடன் வேலை சுத்துறது வந்து ஒருத்தனுக்கு அதிசய பிறவி, அதாவது கோடியில ஒருத்தனுக்கு தான் அந்த அதிசயம் வரும். அந்த மாதிரி இன்னைக்கு விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு மத்தியான டைம்ல சோறு போட்டாரு பாரு, மக்களுக்கு அள்ளி அள்ளி. அந்த நல்ல உள்ளத்துக்காக அந்த மனுஷனுக்கு ஸ்ட்ரைட்டா வைகுண்ட வாசல் திறந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. பெருமாளப்பன் கருடு வந்து சுத்துறது வந்து அவ்வளவு சதுசாரமா கிடையாது. லாரியில பஸ்ல அடிபட்டு மூட்டை கட்டிதான் தூக்கிட்டு போவாங்க. உண்மையால வந்து இந்த வாய்ஸ்ல கார்டு போடுறதுக்கு நீ அரசு பண்ணாலே பரவாயில்ல. விரோதி வீடு விரோதி வீட்டுக்கு நல்ல விஷயத்துக்கு கூட போக மாட்டாங்க. ஆனால் விரோதி யார் இறந்துட்டாங்கனாலும் போய் மாலையை போட்டு வந்து மன்னிச்சுங்க நான் செஞ்ச தவறுக்குன்னு கேட்டு வரவீங்க. நீ ஒரு மனுஷன் தானா? ஐயா விஜயகாந்த் ஐயா காலம் ஆயிட்டாரு, உனக்கு வாய்ப்பு கொடுத்தாள் சின்ன கவுண்டரில். என்ன சொன்ன சின்ன கவுண்டரில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு விஜயகாந்த் ஐயா டேரக்டர் ஐயாட்ட சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா, தம்பி நல்லா புதுசாக வந்துக்கிட்டு இருக்கேன், நல்லா வருவேன், இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு டேரக்டர் என்ன சொன்னார், என்னங்க 3 காமெடி நடிகர் இருக்காங்க எப்படிங்க போடுறேன்னு, யாராரு தெரியுமா, செந்தில் ஐயா, கவுண்டமணி ஐயா, ஆச்சி மனோரம்மா, இந்த 3 காமெடி இருக்கு, அதுக்கப்புறம் இவனை எப்படிங்க நம்ம சேர்க்க முடியும் அப்படின்னு, எனக்காண்டி நீ சேர்க்குற அப்படின்னு சொன்னால் உனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு போடுறதுக்கு. ட்ரெஸ் இல்லாமல் உன் கதையெல்லாம் தெரியும், இங்கேருந்து போனதெல்லாம். அப்போ போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல் போனவேன், 15 ட்ரெஸ் வாங்கி கொடுத்தவர் விஜயகாந்த் ஐயா உனக்கு. சின்னதை மறந்துடுறாங்களா எவனாக இருந்தாலும், நாங்களாம் கழி தின்னது என்ன வரைக்கும் மறக்கல, சின்ன பிள்ளையில சாப்பிட்டது. ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு, வடிவேல் ஐயாவை பழபடியும் மீண்டும் நீங்கள் காமெடி நடிகரை போடுங்க, என்னையத்தானே வந்தாரு, வந்தா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்ன ஆள். நல்ல மனுஷன், ஒழுக்கமாக போ.
என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? வாழ்க்கையில ஒருத்தர் மேல எவ்வளவு வெறுப்பா இருக்கலாம், அந்த வெறுப்புக்கு காரணம் கூட கரெக்டா இருக்கலாம். பட் நம்ம வாழ்க்கைக்கே ஒருத்தர் விளக்கேத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரிய ஆளான அப்புறம் நானும் பெரியவன் தான் சொல்லி சண்டை போடுறதுலாம் ஓகே. பட் நம்ம விளக்கேத்தி வச்ச ஒருத்தர் அவரே போன அப்புறம் அவருக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கடமை அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுன்றது. அப்கோர்ஸ் நேர்ல வந்து அடிச்சு நொறுக்கிடுவாங்க, பட் அட்லீஸ்ட் உங்களால இப்ப ஆன்லைன்ல எவ்வளவு பண்ணலாம். இப்ப உங்க படத்தை ப்ரொமோஷனுக்குலாம் ஏதோ வீடியோ போடுறீங்கல்ல, சோ அந்த மாதிரி மத்தவங்களை விட்டுட்டே இதை இந்த ஒரு நாலு வார்த்தையை நான் போடுறேன் நான் சொல்றதை வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்ற கூட உங்களுக்கு முடியலன்னா நீங்க எவ்வளவு ஒரு கேவலமான ஆளுன்னு தெரியுது. நான் சொல்றது வைகை முயல் வடிவேலு மாமன்னன் அது இதுன்னு என்ன வேணா நடிச்சிடலாம், பட் நிஜமான மாமன்னன் யாருன்னு இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு பாத்தீங்களா, யாருக்கு மக்கள் கூட்டம் தரலதுன்னு. சோ பட வாழ்க்கைன்றது வேற, சினிமா வாழ்க்கைன்றது வேற, பணம்ன்றதே வேற. நீங்க யாருன்றது நீங்க போற காலத்துலதான் உங்களுக்கு வந்து டிசைட் ஆகும். சோ இப்பயாவது பார்த்து திருந்துங்க. சோ உங்களோட ஈகோ உங்களோட பணம் அதெல்லாம் வந்து உங்க வாழ்க்கையில வந்து உதவவே போறதில்ல. நீங்க யாருன்றது வந்து நீங்க போன அப்புறம் தான் கடைசியில ப்ரூவ் ஆக போகுது. இப்ப டிஎம்கே எவ்வளவு அழகா வந்து அதை வந்து பேட்சப் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்ப அவங்களுக்கு உள்ள எவ்வளவு சண்டை இருந்திருக்கு, எவ்வளவு அடிதடி பண்ணிருக்காங்க, பட் கடைசி காலத்துல எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்றது டெபினட்டா பாராட்டி ஆகணும். அது ஒரு விதத்துல அந்த கர்மா ஒரு கில்ட் ஃபீலிங்க கவர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா சோழியும் குடிமையும் சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பட் அட்லீஸ்ட் அதை செஞ்சிருக்காங்கல்ல. சோ அந்த மாதிரியான ஒரு பிரதிபலன் வந்து நீங்க வந்து ஒரு கர்மாவை தீர்த்துக்கிறதுக்காவது கொஞ்சம் நல்லவங்களா இருந்து தொலைங்க. என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு இருக்குன்னா இந்த சுயநலவாதி இருக்குல்ல, அந்த சுயநலவாதி இந்த சுயநலவாதிக்கு தான். ஒன்றும் கிடையாது நண்பர்களே, ஐயா பகத்பாசிலோட இணைஞ்சு அந்த சுயநலவாதி நடித்து ஒரு புது படம் ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு புது தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. வாடி வா, நீ இனிமேல் எப்படி வந்து நடிக்கிற, இனிமேல் உன் படம் எப்படி ஓடுது, நீ இனிமேல் எப்படி கோடி கோடியாக சம்பாதிக்கிற, நாங்கள் பார்க்க தானே போகிறோம், வா பார்க்க தானே போகிறோம். நீ யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன், எந்த கலைஞன் சாவுக்கும் போகமாட்டேன், யாருக்கும் எந்த நல்லதும் செய்ய மாட்டேன், ஆனால் உனக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்கணும், உன் படத்தை பார்க்கணும், நீ கோடி கோடியாக சம்பாரித்து நீ மாட மாடிக்கல சொகுசு வாழ்க்கை வாழணும், வா பார்த்துருவோம். இந்தாலும் விடுங்க நண்பர்களே, இந்தாலும் ஒரு சுயநலவாதி, இந்தாலும் யாருக்கும் எந்த உதவி செய்ய மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு, அதை விட்டுருவோம். ஆனால் ஐயா விஜய் அவர்களுக்கு செந்தூர பாண்டியில் ஐயா விஜயகாந்த் நடித்து கொடுத்து அவரோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரோ அதுக்கு நன்றி கடனாக ஐயா விஜய் அவர்கள் வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். என்னென்னா ஐயாவோட உடல்நிலை சரியில்லாத இருக்கும்போது ஐயா விஜய் அவர்கள் போய் நேரில் பார்த்துருக்கணும், அதை பார்க்காதனால சில பேர் கோவப்பட்டு அவர் மேலே செருப்பு வீசினாங்க, அது உண்மையிலே கண்டனத்துக்குரியதை தவறு செஞ்சிடக்கூடாது. ஆனாலும் அதை விட பெரியண்ணா படத்தில் ஐயா சூர்யா அவர்களுக்கு ஐயா விஜயகாந்த் அவர்கள் நடித்து அவரோட வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக நின்னார். ஆனால் அந்த சூர்யா வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்தலை, ஒரு காரில் இருந்துட்டு ஒரு பதிவு போடுறாரு, கண்ணீர் அஞ்சலி பதிவு. ஏன், அவருக்கு புத்தாண்டு அவ்வளோ முக்கியமாக போச்சு, புத்தாண்டு கொண்டாட போயிட்டாரு. என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? வடிவேல் அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்க, ஏன்னா நீங்க மிகப்பெரிய ஒரு கலைஞர், நல்ல ஒரு நடிகர், வாழ்க்கையிலும் சரி திரைப்படத்திலையும் சரி நல்லா நடிக்கிறீங்க, நடிங்க, வாழ்த்துக்கள் சரிங்களா. ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதனை ஏளனமாக பேசி ஒருத்தனை எப்படி பாரதியால கொள்றது அப்படிங்கறது உங்களை பார்த்தும் நிறைய ஒரு சில மீடியாக்காரர்களை பார்த்தும் தான் நம்ம கத்துக்கணும். கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்து எவ்வளவு ஒரு நல்ல மனிதர், உண்மையிலே அவர் அவ்வளவு சூப்பரானவர். அவரை வந்து இந்த மீடியாக்காரர்களும் உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஜென்மங்களும் ஏளனப்படுத்தி கொண்டுட்டீங்க. ஒரு மரணம் நடந்த வீட்டுக்கு வந்து யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் எங்களை மாதிரி அன்பான ரசிகர்கள் சொல்றோம், நீங்கெல்லாம் உங்களை மாதிரி பாவிகள் வந்து தயவு செஞ்சு விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு நல்லவருடைய மரணத்தை போய் பார்த்து அவரோட காலத்தொட்டு உங்களுடைய பாவத்தை அவங்க மேல ஏத்தி விட்டுறதுங்க சரிங்களா. நீங்க வராம இருந்தாலே அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கறது எங்களுடைய வேண்டுகோள். அனுபவிப்பீங்க நீங்க, உங்களை மாதிரி நீங்களும் உங்களை மாதிரி பாவிகளும் துரோகிகளும் கண்டிப்பா அனுபவிப்பீங்க. நீங்கெல்லாம் எத்தனை பேர்த்துடைய இந்த நல்லவன் வாழ்றானோ இல்லையா கெட்டவன் தான் வாழ்றான் இந்த உலகத்துல வாழ்வீங்க. நீங்க எல்லாம் எவ்வளவு நாள் வாழ்றீங்களா பாக்கலாம், நாங்கெல்லாம் இருந்து பாக்குறோம். இந்த அழிவுன்னு வர்றதே உங்களாலதான். வடிவேல் அண்ணனுக்கு வணக்கம். அண்ணா உங்க கூட நடித்த நடிகர்களுக்கு ஏதாவது கல்யாணமாக இருந்தாலும் சரி திடீர்னு இறந்துட்டாலும் சரி நீங்கள் தானே முன்னாடி நின்று நடத்துறீங்க, பணங்களும் செலவு பண்ணுறீங்க. அண்ணா உங்கள் நல்ல மனசுக்கு ஒரு செலவு வைக்கணும்ண்ணா. அண்ணா உங்கள் நல்ல மனசுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒரு புத்தகமாக போடணும்ண்ணா.
அண்ணா உங்க நல்ல மனசுக்கு ஒரு கோயிலே கட்டணும்னா. அண்ணா நீங்க நடந்து போன பாதை 1500 வருஷமா இருந்தாலும் புள்ளே முளைக்காதுண்ணா. என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம்? என்ன பழக்கம்? என்ன பழக்கம்? என்ன பழக்கம்?